அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பகுதியில் நாம் எட்டாம் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். திறன் மின்னணுவியல், பவர் எலக்ட்ரானிக்ஸ். அன்பார்ந்த மாணவர்களே, எலக்ட்ரானிக் துறையில், எலக்ட்ரானிக் பாடப்பிரிவில் இந்த திறன் மின்னணுவியல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் இதுவரைக்கும் பார்த்த ஏழு பாடங்களில் முதல் பாடத்தில் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் பற்றி பார்த்திருப்போம். இரண்டாம் பாடத்தில் இருக்க ஆடியோ டிவைசஸ். மூன்றாம் பாடத்தில் நாம் பார்த்த டிவி. நான்காம் பாடத்தில் பார்த்த செல்ஃபோன்ஸ். ஸோ ஐந்தாம் பாடத்தில் கம்யூனிகேஷன் டிவைசஸ் பற்றி பார்த்தோம். சேட்டிலைட், அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆறாம் பாடத்தில் இலக்கு வகை பிம்ப செயலாக்கம் பற்றி பார்த்தோம். ஏழாம் பாடம் சவுண்ட் இன்ஜினியரிங் பற்றி நாம் பார்த்தோம். ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த அனைத்து சாதனங்களுக்குமே முக்கியமான தேவை என்பது என்ன? பவர் சப்ளை. பவர் சப்ளை இல்லாமல் என்ன பண்ணாது? இந்த எந்த சாதனமோ இயங்காது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், திறன் மின்னணுவியல் என்பது மிகவும் முக்கியமான பகுதி. மின்னணுவியல் துறையில் மிக முக்கியமான பகுதி இந்த திறன் மின்னணுவியல். அதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, திறன் மின்னணுவியல் என்றால் என்ன, அதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், ஸோ என்னென்ன திறன் மின்னணுவியல் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒரு சர்க்கியூட்டை நம்ம டிசைன் பண்ணணும், ஸோ எப்படி வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறோம், இதை பற்றி நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம திறன் மின்னணுவியல்னால் என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து வாட்டர் டேப்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வாட்டர் டேப் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இப்போ தண்ணி வரப்போ என்ன பண்ணும்? வாட்டர் டேப் தான் என்ன பண்ணும், வாட்டரை கண்ட்ரோல் பண்ணும். சப்போஸ் அங்கே வாட்டர் டேப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் தண்ணி என்ன பண்ண முடியாது, நமக்கு தேவையான நேரத்தில் அதை ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிரும், அதிகமாக வரும். அப்போ அந்த வாட்டர் டேப் தான் என்ன பண்ணுது, தண்ணி விழுற ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது. இதே தான் நம்ம திறன் மின்னணுவியலில் பார்க்க போகிறோம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணுது, மின் ஆற்றலை கட்டுப்படுத்துது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நம்ம நிறைய டிவைஸ் வச்சுருக்கோம் வீட்டில், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, செல்ஃபோன்ஸு, இது எல்லாத்துக்குமே என்ன என்ன ஆகணும் அப்படின்னா, ஒவ்வொரு டிவைஸுக்கும் தேவையான பவர் சப்ளை, தேவையான பவர் ரெக்குயர்மெண்ட்னு ஒன்று இருக்குது, தேவையான மின்சக்தி அளவு. இப்போ வந்து நம்ம டிவிக்கு பயன்படுத்துகிற மின்சக்தி அளவு வந்து டெலிஃபோனுக்கு இல்லை மொபைல் ஃபோனுக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ டிவிக்கு பயன்படுத்துகிற மின்சக்தி அளவு வந்து ஃப்ரிட்ஜுக்கு பயன்படுத்த முடியாது. அப்போது ஒவ்வொரு சாதனத்துக்கும் என்ன தேவைப்படுது, வெவ்வேறு வகையான மின் அளவுகள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம செல்ஃபோன்லேயே பார்த்துருப்போம், நம்ம செல்ஃபோன் வந்து என்ன கரண்ட்டில் வேலை செய்யும், டிசி கரண்ட்டில் வேலை செய்யும். ஏன்னா அதில் என்ன இருக்குது, பேட்டரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பேட்டரியை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சார்ஜர் மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணுறோம். நமக்கு வீட்டுக்கு வர சப்ளை என்ன சப்ளை, அது ஏசி சப்ளை. அப்போ என்ன பண்ண முடியாது, ஏசியை எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோன் வந்து எதில் வேலை செய்யுது, பேட்டரியில் வேலை செய்யுது, பேட்டரிக்கு தேவையான சக்தி வந்து டிசி கரண்ட். ஓகேங்களா? டிசி கரண்ட் வச்சு தான் பேட்டரி வந்து என்ன பண்ணணும், சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜர்னு ஒரு டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த சார்ஜர் என்ன பண்ணுது, ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றுது. ஸோ சார்ஜர் இல்லாமல் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, நம்ம மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அங்கே பயன்படுத்துகிற சுற்றுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கியூட்ஸ். ஓகேங்களா? அதுதான் நம்ம திறன் மின்னணுவியல் சுற்றுகள் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாதனத்துக்கும் ஒவ்வொரு விதமான சுற்றுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ திறன் மின்னணுவியல்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம், திறன் மின்னணுவியல் என்பது மின்னணுவியல் சுற்றுகளின் மின்னோட்ட திறனை மின்சுற்று இணைப்பு இயக்குகை மூலம் கட்டுப்படுத்தும் முறையினை பற்றி அறிந்து கொள்ளும் ஒரு தொழில்நுட்பம். மெயினாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த திறன் மின்னணுவியல் சுற்றுகளை வச்சு நம்ம மின்சக்தியை என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஸோ ரெண்டாவது வேலை, ஃபஸ்ட்டு வேலை என்னது, கட்டுப்படுத்துறது. ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, திறன் மின்னணுவியல் சுற்றுகளில் மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி மின்திறன் ஒரு வகையிலிருந்து வேறு வகைக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. இப்போ இப்போ தான் நான் மொபைல் ஃபோனோட சார்ஜர் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். ஸோ மொபைல் ஃபோன் நம்மளுக்கு வர சப்ளை என்ன சப்ளை, ஏசி சப்ளை. அப்போ ஏசி என்ன பண்ணுறோம், நம்ம டிசியாக மாற்றுறோம். அப்போ வந்து நமக்கு அங்கே ஒரு கன்வெர்டர் தேவைப்படுது. ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் சுற்றுகளில், பவர் எலக்ட்ரானிக்ஸ் திறன் மின்னணுவியல் நம்ம என்னென்ன வேலையை செய்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து கட்டுப்படுத்துகிறோம், ரெண்டாவது வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், மாற்றம் செய்கிறோம். ஸோ இந்த ரெண்டு வேலையை தான் முக்கியமாக இந்த திறன் மின்னணுவியல் சுற்றுகள் நமக்கு செய்யும். ஓகேங்களா? ஸோ இதை எதை வச்சு செய்கிறோம், இப்போ நான் ஏசியை டிசியாக மாற்றணும்னு சொன்னேன், கட்டுப்படுத்துகிறோன்னு சொன்னேன், மின்சக்தியை நம்ம கட்டுப்படுத்துகிறோன்னு சொன்னேன், இதை எதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து,
குறைகடத்தி சாதனங்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம 11 வகுப்புலேயே வந்து நிறைய குறைகடத்தி சாதனங்களை பற்றி படித்தோம். டையோடு, எஸ்சிஆர், ட்ரையாக், டிரான்சிஸ்டர், இந்த மாதிரி நிறைய குறைகடத்தி சாதனங்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அந்த குறைகடத்தி சாதனங்களை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மின்சக்தியை கட்டுப்படுத்தவோ இல்லை வந்து மாற்றம் செய்யவோ நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த திறன் மின்னணுவியல் சுற்றுகள் வந்து நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துகிறோம். அன்றாடம் நம்ம பயன்படுத்தும் சாதனங்களில் வந்து அதிகபட்சமாக எங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் சப்ளை தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக என்ன பயன்படுத்தியிருப்போம், திறன் மின்னணுவியல் சுற்றுகளை நம்ம பயன்படுத்தி இருப்போம். ஸோ அதோட அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து SMPS. ஸோ SMPSனா என்னது? ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பின்பகுதிகளில் பார்ப்போம். ஸோ SMPS வந்து கம்ப்யூட்ரு, நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கம்ப்யூட்டருக்கு மின்சக்தி கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிற அந்த SMPS. ரெண்டாவது வந்து பேட்டரி சார்ஜஸ். ஸோ லேப்டாப் சார்ஜ் பண்ணுறோம், ஃபோன் சார்ஜ் பண்ணுறோம், நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் சார்ஜ் பண்ணுறோம், அதுக்கு பேர் வந்து சார்ஜிங் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து திறன் அங்கே என்ன பண்ணுறோம், இந்த திறன் மின்னணுவியல் சுற்றுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்ஸ், ஆடியோ சப்த அலை பெருக்கிகள். அங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரசன்ட் லேம்ப் பேலட்ஸ், குழல் விளக்கு மின் தூண்டிகள். ஸோ அதுலேயும் நம்ம என்ன பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், பவர் எலக்ட்ரானிக் சுற்றுகள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அடுத்து அதிர்வெண் மாற்றி இயக்கி, டிசி மின்னோடு இயக்கி, டிசி மோட்டார் டிரைவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ட்ரெயின்ஸ், எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ் பார்க்குறோமா? ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, மேலே ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், அந்த போகிற ஏசி சப்ளை அந்த ஹேண்டில் என்ன பண்ணிட்டு போவோம், டச் பண்ணிகிட்டே போகும். நம்ம ஏற்கனவே பார்த்தா நம்ம வீட்டுக்கு வர சப்ளை எல்லாமே என்ன சப்ளை, ஏசி சப்ளை. சப்போஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் நம்ம டிசி மோட்டரோ இல்லை டிசி ஜென்ரேட்டரோ பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அங்கே என்ன தேவை ஏற்படுது, ஏசியை டிசியை மாற்ற வேண்டிய தேவை வந்து ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், இந்த பவர் எலக்ட்ரானிக் சுற்றுகளை பயன்படுத்தி ஆகணும். ரெண்டாவது அங்கே வர வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், அந்த வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏற்படும். ஸோ அப்புறம் தொழிற்சாலை மின்விசிறிகளில் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படும் இயந்திரங்கள், ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய மெஷின்ஸு. ஸோ அப்புறம் வந்து ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயன்படுத்துகிற காரில் என்ன பண்ணலாம், பேட்ரி பயன்படுத்தி அதை இயக்க முடியும், அதுதான் ஹைப்ரிட். அது வந்து ஐசி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்லையும் வேலை செய்யும், பேட்ரிலையும் வேலை செய்யும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவையானது என்னது, ஒரு பவர் எலக்ட்ரானிக் சுற்று. அது இல்லாமல் நம்ம அதை டிசைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், திறன் மின்னணுவியல் சுற்றுகளை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இது இல்லாமல் இது நிறையா துறைகளில் பயன்படுத்துகிறாங்க. எந்தெந்த துறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கியூட் தியரி, மின் சுற்று கருத்தியல், கட்டுப்பாட்டு கருத்தியல், மின்னணுவியல், மின்காந்தவியல், நுண் செயலாக்கி, இது எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நம்ம என்ன பயன்படுத்தி தான் ஆகணும், இந்த திறன் மின்னணுவியல் சுற்றுகளை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து மின்னியல் மற்றும் மின்னணுவியல் சுற்றுகளில் இருக்கிற வேறுபாடு, எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இரண்டு சுற்றுகளும் பயன்படுத்தப்படும் கருவிகளுக்கு ஏற்ற மின்சாரத்தை கடத்துகிறது. எலக்ட்ரிக்கலும் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணுது, ஒரு சாதனத்துக்கு தேவையான மின்சாரத்தை வந்து கடத்துது. அது ரெண்டும் பொதுவான செயல்பாடு. ஸோ ரெண்டுக்கும் பொதுவான செயல்பாடு வந்து அது என்ன பண்ணும், மின்சாரத்தை கடத்தும். ஆனால் மின்னணு சுற்றில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, முடிவெடுக்கும் திறன் இருக்குது. ஸோ முடிவெடுக்கும் திறன்னா என்னது, அதோட மின்சக்தி நம்மளால் என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு மின்னணு சுற்றில் இருக்கிற ஒரு கூடுதல் பயன். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து திறன் மின்மாற்றியின் நோக்கம். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ மின் வழங்கியிலிருந்து வழங்கப்படும் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றை பயன்படுத்தப்படும் பழுவின் தேவைக்கேற்றாற்போல் வழங்குவதே இந்த திறன் மின்னணுவியல் சுற்றின் நோக்கமாகும். ஸோ இப்போ ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஒரு டிவி யூஸ் பண்ணுறோம், ஒரு டிவிக்கு தேவையான மின்சக்தியை தான் நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும். அதுக்கு அதிகமான மின்சக்தியோ இல்லை அதுக்கு கம்மியான மின்சக்தியோ கொடுத்தோம்னா என்ன ஆயிரும், அந்த சாதனம் பழுதடைஞ்சிரும். ஸோ அப்போ தேவையான மின்சக்தி கொடுக்க வேண்டிய நோக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ திறன் மின்னணுவியல் சுற்றுகளில் மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டம் அலைகளை ஒரு வகையிலிருந்து அல்லது ஒரு வீச்சிலிருந்து மற்றொரு வீச்சு வகைக்கு மாற்றி தருவதே ஆகும். ஸோ திறன் மின்னணுவியல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மின்சக்தியை கட்டுப்படுத்தும். ரெண்டாவது என்ன பண்ணோம், ஒரு அலையிலிருந்து இன்னொரு அலைக்கு அது
மாற்றும். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டு தான் வந்து திறன் மின்னணுவியல் சுற்றோட முக்கியமான நோக்கம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து திறன் மாற்றியின் வகைகள். ஸோ பவர் கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம், இல்லை வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ முக்கியமாக இதோட பேர் வந்து பவர் கன்வெர்ட்டர்ஸ். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸில் மொத்தம் நான்கு விதமான கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு தமிழில் வந்து திறன் மாற்றிகள்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமான சப்ளை இருக்குது. ஒன்று வந்து ஏசி, இன்னொன்று வந்து டிசி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து டைரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏசி உள்ளீடு, டிசி வெளியீடு. ஓகேவா? ஸோ ஏசி என்ன பண்ணுறோம், நம்ம டிசியாக மாற்றுறோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கன்வெர்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுக்கு பேர் என்னது, கன்வெர்ட்டர்ஸ். ஸோ ஏசியை டிசியாக மாற்றுறது. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம மொபைல் ஃபோனோட சார்ஜரை சொல்லலாம். அது என்ன பண்ணுது, ஏசியை டிசியாக மாற்றி வெளியீட்டில் கொடுக்குது. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசி உள்ளீடு, ஏசி வெளியீடு. ஸோ இதுக்கு பேர் வந்து இன்வெர்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில். அதுக்கு பேர் வந்து புரட்டிகள், புரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசி டு ஏசி கன்வெர்ட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் இன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இது நம்ம எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து யூபிஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வீட்டில் எல்லாத்துலையும் என்ன வச்சுருக்குறோம், யூபிஎஸ் வச்சுருக்கோம். ஸோ யூபிஎஸ்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பேட்டரியை சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பேட்டரி வந்து டிசி பவர் சப்ளை. ஸோ டிசி எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ அங்கே என்ன தேவை ஏற்படுது, டிசியை ஏசியாக மாற்ற வேண்டிய தேவையை நம்மளுக்கு அங்கே ஏற்படுது. ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிசி உள்ளீடு ஏசி வெளியீடு வகையான கன்வெர்ட்டர்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ மூன்றாவது வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசி உள்ளீடு, டிசி வெளியீடு. ஸோ டிசி இன்புட் அண்ட் டிசி அவுட்புட். இதுக்கு வந்து இங்கிலீஷில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாப்பர்ஸ். ஸோ டிசி என்ன பண்ணுது, டிசியாகவே மாற்றுது. ஏன் நம்ம டிசியை டிசியாகவே மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் டிசியை கான்ஸ்டன்ட் டிசியாக மாற்றுறோம். அதாவது மாறிக்கொண்டே இருக்கிற டிசி சப்ளை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசியை டிசியாகவே மாற்ற போகிறோம். அது எப்படி மாறுது, வேரியபிள் டிசி, மாறிக்கொண்டே இருக்கிற டிசி வந்து என்ன டிசியாக மாற்றுறோம், நம்ம நிலையான டிசியாக மாற்றுறோம். ஸோ இப்போ நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ மொபைல் ஃபோனோட பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான மின்னழுத்தம் ஒரு 5 வோல்ட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 5 வோல்ட்டு நிலையாக கிடைச்சாதான் என்ன பண்ணோம், அந்த பேட்டரி நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். சப்போஸ் 5 வோல்ட்டு குறைவாகவோ இல்லை 5 வோல்ட்டுக்கு அதிகமாகவோ வந்துச்சுன்னா என்ன ஆகாது, சரியாக சார்ஜே ஆகாது. 5 வோல்ட்டுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். 5 வோல்ட்டுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா வந்து தேவையான சக்தி விட அதிக சக்தி கொடுத்தோம்னா அது பழுதடைஞ்சிடும். அப்போ அங்கே நம்மளுக்கு என்ன தேவை ஏற்படுது, நிலையான டிசி அவுட்புட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம இங்கே என்ன பயன்படுத்தலாம், டிசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸை நம்ம பயன்படுத்தலாம். அதான் டிசி உள்ளீடு, டிசி வெளியீடு. அடுத்து நான்காவது வகையை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஏசி உள்ளீடு, ஏசி வெளியீடு. இதுக்கு பேர் வந்து சைக்ளோ கன்வெர்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னது, சைக்ளோ கன்வெர்ட்டர்ஸ், இல்லைனா ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர்ஸ். ஸோ ஏன் இங்கே ஏசியை நம்ம ஏசியாகவே மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே நம்ம ஏசியை வந்து ஏசியாகவே திரும்ப மாற்ற போகிறதுல அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதோட அதிர்வெண்ணை நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா? அதான் வந்து ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து சைக்ளோ கன்வெர்ட்டர்னும் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இப்போ திறன் மாற்றின் வகைகளில் நம்ம ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஏசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னது, ரெக்டிஃபையர். நம்ம 11th படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? கன்வெர்ட்டர்ஸ் பற்றி 11th படிச்சிருக்கோம், முதல் பாடத்துலையும் அதோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஏசி டு டிசி திறன் மாற்றியானது உள்ளீடு ஏசி மின்னோட்டத்தை என்ன பண்ணும், வெளியீட்டு டிசி மின்னோட்டமாக மாற்றி தரும். ஓகேங்களா? இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மின்னணு சாதனங்கள், கம்ப்யூட்டர், டிவி, அப்புறம் இது எல்லாமே மின்வழங்கியோடு இணைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தேவை, இந்த ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இதெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைசஸ்ஸு, அதெல்லாம் வந்து டிசி சப்ளையில் தான் வேலை செய்யும். அதே மாதிரி என்ன பண்ணுறது, ஏசி மின் சப்ளையை டிசியாகவோ அல்லது பழுவிற்கு தேவையான மின்னழுத்தமாகவோ மாற்றி தருகிறது. எப்போவுமே லோடுக்கு தேவையான மின்சக்தி அளவை தான் நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். ஸோ ரெண்டாவது வந்து டிசி உள்ளீடு, ஏசி வெளியீடு. இதுக்கு பேர் என்ன சொன்னேன், இன்வெர்ட்டர்ஸ்.
So, the DC to AC converter namba enna solla or sirappu vagai purati appi namba solla special type of inverter namba solla inga enna pandrom kurippitta min sakthi aanadhu DC min valangil irundhu edhukku maatra padigirathu AC aga maatra padigirathu. So idu engala payanpaduthana yerkana sonna UPS la payanpaduthana appuram undu renewable energy sources okay engala ipo surya மின்சக்தி சூரியன்ல இருந்து மின்சக்தி இருக்கிறாங்கல்ல சூரியன்ல இருந்து மின்சக்தி இருக்கிறப்ப டைரக்டா எங்க போய் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பேட்டரியில போய் ஸ்டோர் ஆகும். சோலார் பேனல் டைரக்டா எங்க கனெக்ட் ஆயிருக்கும்னா பேட்டரிக்கு போய் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அப்ப அந்த பேட்டரியில இருந்து நம்ம டைரக்டா பவர் எடுத்து நம்ம வீட்டில் பயன்படுத்துற சாதனங்களுக்கு உபயோகப்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க டிசியை ஏசியா மாத்தணும். அதே மாதிரி எமர்ஜென்சி லேம்பு இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துறோம் இந்த டிசி டு ஏசி இன்வெர்டர்ஸ் புரட்டிகளை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ நெக்ஸ்ட் மூணாவது வந்து டிசி உள்ளீடு டிசி வெளியீடு. இதுக்கு பேர் என்ன சொன்னேன் சாப்பர்ஸ் நான் சொன்னேன். இது என்ன பண்ணுது சீராக்கப்படாத உள்ளீட்டை என்னவா மாற்றுது சீராக்கப்பட்ட வெளியீடாக நம்மளுக்கு மாற்றுது ஓகேங்களா. ஸோ இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இது பெரும்பாலும் அலைபேசி சாதனங்கள்லையும் மடிக்கணிகளை மின்னேற்றம் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் சார்ஜ் பண்ணவும் நம்ம இது என்ன பண்ணுறோம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் டிசி டு டிசி கன்வெர்டர்ஸ். நான்காவது வகை என்னது சைக்ளோ கன்வெர்டர்ஸ் ஏசி உள்ளீடு அப்புறம் ஏசி வெளியீடு. ஸோ இது என்ன பண்ணுறோம் இதன் மூலம் சமிகைகளின் அளவு மற்றும் அதிர்வெண்ணை மாற்றி அமைக்கலாம். நம்ம இங்கே வந்து வேஃபார்ம் ஏசியோட நேச்சரை மாற்ற போகிறதில்ல நம்ம ஏசியை டிசியாவோ டிசி ஏசியாக மாற்ற போகிறதில்ல இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு ஏசி வேஃபார்மோட அதிர்வெண்ணை நம்ம மாற்ற போகிறோம். இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க திறன் மாற்றிகளின் ஏசி மின்னழுத்தத்தின் அளவுகளையும் அதோட அதிர்வெண்ணையும் நம்ம தேவைக்கேற்ப மாற்றுறதுக்காக இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான்கு விதமான கன்வெர்டர் டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒருநிலை மின்திறன் மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒருநிலை மின்திறன் மாற்றியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஏசியை டிசியாக மாற்றுறோம் டிசியாக ஏசியாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த சிங்கிள் ஸ்டேஜ் கன்வெர்டர்ஸில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே சர்க்கியூட்டில் என்ன பண்ண முடியும் அதை வந்து நம்ம ரெக்டிஃபையராகவும் இன்வெர்டராகவும் பயன்படுத்த முடியும். ஸோ நம்ம ஒரே சுற்று வச்சு என்ன பண்ணலாம் அதை திருத்தியாகவும் பயன்படுத்தலாம் புரட்டியாகவும் பயன்படுத்தலாம். இது எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னா அங்கே பயன்படுத்திட்டு இருக்கிற குறை கடத்தி சாதனங்களை நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறது மூலயமா இதை நம்ம பயன்படுத்த முடியும். இதை வந்து ஒருநிலை மின்திறன் மாற்றி ஒரே சர்க்கியூட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதவே திருத்தியாகவும் புரட்டியாகவும் நம்ம வேலை செய்ய வைக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பலநிலை மின்திறன் மாற்றி. ஸோ அந்த டயக்ராம் பாருங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மின் வழங்கியிலேருந்து ஃபஸ்ட்டு மாற்றி ஒன்று மாற்றி ரெண்டுன்னு ரெண்டு மாற்றி இங்கே இருக்குது. இங்கே நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கன்வெர்ட்ரும் அடுத்து ஒரு இன்வெர்ட்ரு ரெண்டுமே தனித்தனியாக பயன்படுத்த போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து ஒரே சர்க்கியூட்லேருந்து நம்ம ரெண்டாக வேலை செய்ய வைக்க போகிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம் தனித்தனி சுற்றுகளாக நம்ம பயன்படுத்த போகிறோம். இதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பல நிலை மின்திறன் மாற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஏசி டு டிசி திறன் மாற்றிகள். ஸோ எப்படி ஒரு ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அதை பார்த்தா நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு எடுத்துக்காட்டு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து நம்ம 11ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கிறோம் ரெக்டிஃபையர்ஸ் திருத்திகளை பற்றி படிச்சிருக்கிறோம் அரை அலை திருத்தி மூலலை திருத்தி நம்ம அங்கே படிச்சிருக்கோம். ஸோ அதே தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிற திருத்தி வகை கன்வெர்ட்டர் வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலை முழு அலை திருத்தி ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இது என்ன ரெக்டிஃபையரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க டயக்ராம் வந்து என்ன ரெக்டிஃபையரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இதோட ஈக்குவலண்ட் சர்க்கியூட் தான் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே விதமான வேலையை தான் செய்யும். நம்ம டையோடை பிரிட்ஜ் டைப்லேயும் கனெக்ட் பண்ணலாம் இப்படி இருக்க டைப்லேயும் கனெக்ட் பண்ணலாம் ரெண்டுமே ஒரே சர்க்கியூட் தான். ஸோ இது எப்படி வேலை செய்யும் எப்படி வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஏசியை டிசியாக மாற்றும். ஸோ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு டயோடோட வேலை என்ன நம்மளுக்கு தெரியணும். டயோடு என்ன பண்ணும் முன்னோக்கு பயாஸில் கரண்ட்டை கடத்தும் பின்னோக்கு பயாஸில் கரண்ட்டை கடத்தாது. ஸோ அதுதான் டயோடோட வேலை. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நாலு டயோடு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் D1 D2 D3 D4 ஓகேங்களா. ஸோ இன்புட்டில் என்ன சப்ளை கொடுத்துருக்கோம் ஏசி சப்ளை கொடுத்துருக்கோம் அதான் வந்து சோர்ஸ் மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க வழங்கு மின்னழுத்தம் நம்ம சொல்லலாம் தமிழில். அது என்னென்னு குறிச்சிருக்காங்க விஎஸ் ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து வெளியே வர கரண்ட் என்னது ஐஎஸ்.
ஸோ இப்போ ஏசி வேஃபார்மில் வந்து நம்மளுக்கு ரெண்டு சைக்கிள்ஸ் இருக்கும், ஒன்று வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் என்ன ஆகும் நல்லா பாருங்கள், டயோடில் ஆனோட் கேத்தோன் ரெண்டு டெர்மினல் இருக்குது. டயோடில் முன்னோக்கு பயஸ் கனெக்ட் பண்ணுறதுனா என்னது, பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு பாசிட்டிவோடையும் நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் நெகட்டிவோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் என்ன பயாஸ், முன்னோக்கு பயாஸ்ன்னா முன்னோக்கு சார்பு நம்ம சொல்லுவோம். இதே ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து பின்னோக்கு சார்பு. ஸோ இப்போ முன்னோக்கு சார்பு நிலை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னது, பாசிட்டிவ் விஎஸ் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்தெந்த டயோடு முன்னோக்கு பயாஸில் இருக்கும், D1 D2 முன்னோக்கு பயாஸில் இருக்கும். ஸோ இப்போ இன்புட்டில் பாருங்கள், இன்புட்டில் என்ன சப்ளை இருக்குது, ஏசி சப்ளை இருக்குது, அங்கே வந்து என்ன வருது, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நம்மளுக்கு வரும். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்போ என்ன ஆகும், எந்தெந்த டயோடு முன்னோக்கு பயாஸில் இருக்கும், டயோடு D1 D2 முன்னோக்கு பயாஸில் இருக்கும். அதே மாதிரி திரும்ப அடுத்த என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் முடிஞ்சோன்னா திரும்ப என்னாகும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் நம்மளுக்கு வரும். அப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்போ என்ன ஆகும், டயோடு D1 D2 பின்னோக்கு சார்பு நிலைக்கு போயிடும், டயோடு D3 D4 என்ன நிலைக்கு வந்துடும், முன்னோக்கு சார்பு நிலைக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்போ D1 D2 முன்னோக்கு சார்பு நிலையில் இருக்குது, D3 D4 பின்னோக்கு சார்பு நிலையில் இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்போ எப்படி இருக்குது, D1 D2 பின்னோக்கு சார்பு நிலைக்கு போயிடுது, D3 D4 என்ன சார்பு நிலைக்கு வந்துடுது, முன்னோக்கு சார்பு நிலைக்கு வந்துடுது. ஸோ அந்த வேஃபார்ம் பாருங்கள், அவுட்புட் வேஃபார்ம் லெஃப்ட் சைடு ஒரு டயக்ராம் இருக்குது, அலை வடிவம். ஃபஸ்ட்டு வந்து விஇஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, விஇஎஸ்ன்றது சப்ளை வோல்டேஜ், இன்புட்டில் அங்கே ஏசி சப்ளை நம்ம கொடுக்குறோமா அதான் என்னது சப்ளை வோல்டேஜ். ரெண்டாவது வேஃபார்ம் என்னது, விஎம் விஎம்ன்றது மேக்ஸிமம் வோல்டேஜ், மேக்ஸிமம் பீக் வேல்யூ அது. ரெண்டாவது இருக்க வேஃபார்ம் வந்து அவுட்புட் வோல்டேஜ் V0 சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அப்போ இன்புட் சப்ளை கொடுக்குறப்ப பாருங்கள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரப்போ நம்மளுக்கு அங்கே என்ன வந்திருக்கு, வெளியீடு வந்திருக்கு. அதே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரப்பையும் நம்மளுக்கு என்ன அங்கே கிடச்சிருக்குது, வெளியீடு கிடச்சிருக்குது. இதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிப்பிள் வடிவ அலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பியூர் டிசி வேஃபார்ம் கிடையாது. இங்கே என்ன லோடு நம்ம பயன்படுத்தியிருக்கோம், ரெசிஸ்டிவ் லோடு பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ரெசிஸ்டிவ் லோடு பயன்படுத்துகிறப்ப வோல்டேஜ் கரண்ட்டும் எப்படி இருக்கும், இன் ஃபேஸில் இருக்கும், அதில் வந்து எந்த மாற்றமும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அது கீழே ஒரு அலை வடிவம் கொடுத்துருக்காங்க, அது வந்து டயோடோட மின்னழுத்தம், ஓகேங்களா. ஸோ D1 D2 முன்னோக்கு சார்பு நிலையில் என்ன எப்படி இருக்கும், கடத்தும் நிலையில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ கடத்தும் நிலைக்கு போச்சுன்னா என்னாகும், வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்மியாயிரும். நம்ம இங்கே பயன்படுத்தி இருக்கிற டயோடு வந்து ஐடியல் டயோடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து எந்த விதமான லாஸஸும் நம்மளுக்கு இங்கே இருக்காது, வோல்டேஜ் ட்ராப் இருக்காது. அதனால தான் அங்கே என்னன்னு இருக்கு, வேஃபார்ம் வந்து ஜீரோவாக இருக்குது. VD1 VD2 போட்டிருக்காங்க, அந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நேராக கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு வேஃபார்ம் எப்படி இருக்குது, ஜீரோவாக இருக்குது. அதுவே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரப்போ என்ன ஆயிடுது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரப்போ என்ன ஆகும், டயோட் D1 D2 பின்னோக்கு சார்பு நிலைக்கு போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு அங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் நம்மளுக்கு அங்கே கிடைக்கும், ஏன்னா அங்கே வந்து டயோடு என்ன பண்ணாது, அந்த நிலையில் கரண்ட்டை கடத்தாது. D1 D2 அந்த பின்னோக்கு சார்பு நிலையில் கரண்ட்டை கடத்தாது, அப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் அவுட்புட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது கீழே ஒரு வேஃபார்ம் இருக்குது பாருங்கள், VD3 VD4, அது வந்து என்னது, D3 டயோட் D3 D4 வோல்டேஜ் மின்னழுத்த நிலை. ஸோ இங்கே என்ன நடக்குது பாருங்கள், D1 D2 பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன பண்ணுது, கரண்ட்டை கடத்துது. அப்போ D3 D4 என்ன பண்ணாது, அந்த டைமில் கரண்ட்டை கடத்தாது. அதாவது நம்மளுக்கு அங்கே என்ன தெரியுது, மின்னழுத்தம் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு, ஓகேங்களா. இதுவே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரப்போ என்ன ஆயிடுது, D3 D4 முன்னோக்கு சார்பு நிலைக்கு போயிருந்தனால அங்கே வோல்டேஜ் என்னென்னு காமிக்குது, ஜீரோன்னு காமிக்குது. ஏன் ஜீரோன்னு காமிக்குதுன்னா, நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கிறது வந்து ஒரு ஐடியல் டயோடு, நம்ம எந்த விதமான ட்ராப்பையும் நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ அதே ரைட் சைடில் ஒரு வேஃபார்ம் இருக்குது, அது பாருங்கள், அந்த அலை வடிவம் வந்து மின் ஓட்டத்தோட அலை வடிவம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, I0 I0னா அவுட்புட் கரண்ட், வெளியீடு மின்னோட்டம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். அப்போ என்ன இருக்கும், நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் கரண்ட்டை கடத்தும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் கரண்ட்டை கடத்தும். ஸோ அந்த அவுட்புட் வேஃபார்ம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்புட் வோல்டேஜையும் அவுட்புட் கரண்ட்டையும் பாருங்கள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரப்போ என்ன ஆகுது, அங்கே ஒரு அவுட்புட் வேஃபார்ம் வந்திருக்கு, மின்னோட்டம் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரப்போ என்ன வந்திருக்கு, மின்னோட்டம் வந்திருக்கு. ஸோ திரும்ப அடுத்த சைக்கிள் கண்டினியூ ஆகிறப்பையும் அந்த மின்னோட்டம் என்ன ஆகிட்டு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம முழு அலை திருத்தின்னு
சொல்லுவோம். ஓகேங்களா? அரை இலை திருத்தணை எப்படி இருக்கும்? சப்ளை பாசிட்டிவ் வரப்ப மட்டும்தான் கரண்டை கடத்து, நெகட்டிவ் வரப்ப கரண்டா கடத்தாது. ஸோ இங்கே முழு இலைத்தியத்தில் நம்ம ரெண்டு நிலையிலையுமே கரண்டா கடத்தும். ஸோ அது கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னது, ID1 ID2, அது டயோட் D1 D2 மின்னோட்ட மதிப்பு. ஸோ நீங்கள் ID1 ID2 VD1 VD2 கம்பேர் பண்ணி பாருங்கள், எப்போல்லாம் டயோடு கரண்ட்டை கடத்துதோ அப்போ வந்து மின்னோட்டம் நமக்கு அவுட்புட்டில் வரும், மின்னழுத்தம் என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. அதே நெகட்டிவ் ஆப்ஸ்டிக்கல் வரப்போ என்ன ஆயிடுது, ID3 ID4 பாருங்கள் அவுட்புட் வந்திருக்கு, அதே சேம் இங்கே வோல்டேஜ் என்ன ஆகலை, அவுட்புட் நம்மளுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு நிலை அலைதிருத்தியோட செயல்பாடு. இது நம்ம ஏற்கனவே 11ஆம் வகுப்பிலே இதை பற்றி படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட வெளியீடு மின்னழுத்தத்தோட அடிப்படை அதிர்வெண் வந்து பார்த்தீங்கன்னா 2 ω அளவு இருக்கும். ஒமேகான்றது நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஏன் 2 ω அளவுக்கு இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்லேயும் அவுட்புட் கிடைக்கிது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்லேயும் அவுட்புட்டு கிடைக்கிது. ஓகேங்களா? அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில் நாம் திறன் மாற்றிகளோட வகைகள் பற்றியும் அதை எங்கெங்கே பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ற பற்றி நம்ம பார்த்தோம். அனைவருக்கும் நன்றி.